தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். பொறியியல் படிப்புகளுக்கான செமஸ்டர் தேர்வு முடிவுகளை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பொறியியல் மாணவர்களுக்கு நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் கொரோனா காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் பொறியியல் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் மற்றும் இறுதியாண்டு மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் இந்த செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்பட்டன. இந்த தேர்வுக்கான முடிவுகளை அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது வெளியிட்டுள்ளது. www.annayunif.edu எனும் இணையதளத்தில் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். சென்னை பல்லாவரத்தில் நகைக்காக கர்ப்பிணியை வழிப்பறி கொள்ளையர் சாலையில் தரதரவென்று இழுத்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜமீன் பல்லாவரம் ரேணுகாநகரை சேர்ந்த 8 மாத கர்ப்பிணி கீதா தனது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையரில் ஒருவன் கர்ப்பிணியின் கழுத்திலிருந்து 11 சவரன் செயினை பறிக்க முயன்றார். கீதா தனது செயினை இறுக பிடித்துக் கொண்டதால் ஆத்திரமடைந்த நபர் அவரை சாலையில் தரதரவென்று இழுத்துச் சென்றார். பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்ததால் கொள்ளையர்கள் தப்பிச் சென்றனர். சிசிடிவி காட்சியைக் கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையில் தொழிற்பூங்கா கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பஷி ரயில் நிலையம் அருகே உள்ள ரியல்டெக் என்னும் அந்த கட்டடத்தின் 14வது தளத்தில் திடீரென தீப்பற்றி உள்ளது. காற்றின் வேகத்தில் தீ மளமளவென பரவ 12 மற்றும் 13வது தளத்திலும் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் அப்பகுதியில் பயங்கர புகை மூட்டம் ஏற்பட்டது. ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் அந்த கட்டடத்தில் எந்த அலுவலகங்களும் செயல்படவில்லை என கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பெங்களூரில் கொரோனா பரிசோதனையில் போலி மாதிரிகளை வைத்த 2 ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரிசோதனைக்காக எடுக்கப்படும் சளி மாதிரிகள் குப்பிகளுக்குள் அடைக்கப்பட்டு ஆய்வகத்தில் பரிசோதிக்கப்படுகிறது. இந்நிலையில் பெங்களூரில் உள்ள கோடிஹள்ளி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் 2 ஊழியர்கள் சளி மாதிரிகள் இல்லாத வெறும் குச்சிகளை குப்பிகளுக்குள் அடைத்து வைத்தனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முன்னதாக பெங்களூருவில் நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் கே சுதாகர் கூறியது குறிப்பிடத்தக்கது. சென்னை கொளத்தூரில் லிப்ட் கேட்டு பைக்கில் ஏறிய நபரை பெட்ரோலுக்கு பணம் தருமாறு கூறி இளைஞர் அடித்துக் கொலை செய்துள்ளார். கடந்த 4ஆம் தேதி கொளத்தூர் வளர்மதி நகரில் சங்கர் என்பவர் தலையில் காயங்களுடன் சடலமாக கிடந்தார். சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக சசிகுமார் எனும் 19 வயது இளைஞரை கைது செய்தனர். விசாரணையில் சங்கருக்கு சசிகுமார் பைக்கில் லிப்ட் கொடுத்ததும் சிறிது தூரம் சென்ற பிறகு பெட்ரோலுக்கு 100 ரூபாய் கேட்டு சங்கரிடம் இளைஞர் தகராறு செய்ததும் தெரிய வந்தது. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதால் ஆத்திரமடைந்த சசிகுமார் சங்கரை கீழே தள்ளிவிட்டு பைக்கில் இருந்த பணத்தை எடுத்துக்கச் சென்றிருக்கிறார். கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட சங்கர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். கேரள மாநிலம் திருச்சூரில் மருத்துவ மாணவர்களின் நடனத்தை சிலர் விமர்சித்துள்ள நிலையில் மாணவர்களுக்கு ஆதரவாக சக மாணவர்கள் நடன வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். திருச்சூர் மருத்துவக் கல்லூரி மாணவர் நவீன் ரசாகும் மாணவி ஜானகியும் கல்லூரி வளாகத்தில் சீருடையுடன் ஜெர்மன் பாப் பாடலுக்கு ஆடிய நடனம் சமூக வலைதளங்களில் வைரலானது. சிலர் இதை மதங்களை மையப்படுத்தி லவ் ஜிகாத் என்று விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டனர். இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் திருச்சூர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அதேபோன்ற நடனத்தை ஆடி வீடியோக்களை இணையத்தில் பதிவிட்டு வருகின்ற அழைப்பு விடுத்திருக்கிறது. சென்னை அடுத்த திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலில் சசிகலா சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். பெங்களூரு சிறையிலிருந்து விடுதலையான சசிகலா அரசியலில் தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதையடுத்து பல்வேறு கோவில்களுக்கு சென்று சசிகலா சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இந்நிலையில் திருவேற்காட்டில் அமைந்துள்ள பிரபல ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவிலுக்கு சென்ற சசிகலா அம்மனை வழிபட்டார். தொடர்ந்து 108 சங்காபிஷேக பூஜைகளில் கலந்து கொண்டார். திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்கான இலவச தரிசன டோக்கன் விநியோகம் நேற்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில் அந்த இலவச டோக்கன்கள் விநியோகத்தை தேவஸ்தான நிர்வாகம் நேற்று இரவு முதல் நிறுத்தி வைத்திருக்கிறது. பல்வேறு ஊர்களில் இருந்து திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கும் திருப்பதி திருமலையில் வசிக்கும் பொதுமக்களுக்கும் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் இலவச டோக்கன்களை தேவஸ்தான நிர்வாகம் நிறுத்தியிருக்கிறது. இம்மாதம் 14ஆம் தேதி முதல் சுப்பிரபாதம், தோமாலை, அர்ச்சனை ஆகியவை உள்ளிட்ட கட்டண சேவைகள் மீண்டும் துவங்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்த தேவஸ்தான நிர்வாகம் தற்போதைய நிலையில் கட்டண சேவைகளை மீண்டும் துவங்க இயலாது என்று தெளிவுபடுத்தியுள்ளது.
ஒகேனகலை அடுத்த போடூர் சின்னார் வனப்பகுதியில் ஆண் யானை ஒன்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போடூர் வனப்பகுதியில் வசிக்கும் விலங்குகள் கோடை காலத்தில் தண்ணீருக்காக வனத்தை விட்டு வெளியேறுகின்றன. இந்த நிலையில் அங்குள்ள சின்னாறு படுகையில் யானை ஒன்று கிடப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக நேரில் ஆய்வு செய்த அதிகாரிகள் உயிரிழந்த யானை மேக்னா வகையைச் சேர்ந்தது எனவும், கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே யானை இறந்திருப்பதால் அழுகிய நிலையில் உடல் இருப்பதாகவும் தெரிவித்தனர். யானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்யும் பணி நடைபெற்றது. ஒகேனக்கல் வனப்பகுதியில் கடந்த ஒரு மாதத்தில் தொடர்ச்சியாக 3 யானைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் வரும் அக்டோபர் மாதத்திற்குள் மேலும் 5 கொரோனா தடுப்பூசிகள் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் தற்போது கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் ஆகிய தடுப்பூசிகள் பயன்பாட்டில் உள்ளன. கொரோனா தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க ரஷ்ய தடுப்பூசியான ஸ்புட்னிக் வி, ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவன தடுப்பூசி, நோவோவாக்ஸ், சைடஸ் கெடிலா மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் மூக்கு வழியாக எடுத்துக்கொள்ளும் தடுப்பூசி ஆகியவை அக்டோபருக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என கூறப்படுகிறது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கு இன்னும் 10 நாட்களில் அவசரகால பயன்பாட்டிற்கான அனுமதி வழங்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. கோடை வெயிலுக்கு ஈதமாக யானை குட்டி ஒன்று தண்ணீர் தொட்டியில் உற்சாகமாக குளித்து விளையாடும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளது. இது தொடர்பான வீடியோவில் வனப்பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் குதித்த யானை குட்டி அதில் முழுமையாக படுத்து தனது உடலை நனைத்துள்ளது. தொடர்ந்து வெளியே வர மறுத்து அந்த சிறு தொட்டிக்குள்ளேயே புரண்டு புரண்டு படுத்து விளையாடி மகிழ்ந்தது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு